நான் சுபவீர பாண்டியன். வாழ்வில் முன்னேறுவது எப்படி, பணக்காரன் ஆவது எப்படி என்று சுய முன்னேற்ற நூல்கள் இன்று நூற்றுக்கணக்கில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு தனி மனிதனும் தானாக முன்னேறிவிட முடியாது. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தில் தான் தனி மனிதர்களின் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது என்னும் கருத்தை வள்ளுவர் தன் குறளில் எடுத்து காட்டியிருக்கிறார். இன நலம் என்னும் சொல்லாடலை பல குறட்பாக்களில் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். இந்த இனம் என்னும் சொல் கூட சங்ககால பாடல்களில் ஒரு பறவைகள் விலங்குகளின் கூட்டத்தை குறிக்கும் சொல்லாகவே இருந்திருக்கிறது. இனம் சால் வேழம் என்கிறது அகநானூறு. இன நாரை என்று எழுதுகிறது புறநராற்றுப்படை. இனம் வீழ் தும்பி என்று குறிக்கிறது பரிபாடல். ஆனால் வள்ளுவரோ இனம் என்பதை சமூகம் என்னும் பொருளில் பயன்படுத்துகிறார். இனநலம் எல்லா புகழும் தரும் என்கிறார். அதனையும் தாண்டி மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து என்றும் கூறுகிறார் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.